ஹலோ எவ்ரிவன், என் பேர் காவ்ய செல்வி. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு கிராஃப்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ லாக்டவுனில் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டேன். அதில் ஒன்று தான் சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங். ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு சில்க் த்ரெட் ஜிமிக்கி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேடு, ஒரு ரைட்டிங் பேட் இல்லைனா ஒரு பெரிய ட்ரே, இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ளாட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டு சில்க் த்ரெட், நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன், ஹாட் பிங்க் கலர். அதை இப்படி எடுத்துக்கிட்டு எண்டை பிடிச்சிக்கிட்டு பேடோட மேல் பகுதியில் இப்படி வச்சு சுற்றணும். ஒரு 30 டைம்ஸ் கிட்ட அந்த மாதிரி சுற்றணும். ஒன்று மேலே ஒன்றும் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி சுற்றணும். வச்சதுக்கப்புறமா சிசர்ஸ் வச்சு ஒரு எண்டில் கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணும் போது இந்த மாதிரி ஒன்று வரும். அதில் எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு எண்டில் நான் வந்துட்டு ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு ஒரு எண்டில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃப்ளாட் ஆக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ளாட் ஆக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இன்னொரு எண்டை எடுத்துக்கிட்டு, இன்னொரு எண்ட் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாட்டாக இல்லாமல் இப்படி கையை வச்சு இப்படி உருட்டி அதை கொஞ்சம் தின் ஆக்கணும், தின் ஸ்ட்ராண்ட் மாதிரி ஆக்கணும். அப்புறமா எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வர்றத கட் பண்ணிடணும். ஸோ இதுதான் சில்க் த்ரெட் ஜிமிக்கி பண்ணுறதுக்கு மெயின். அப்புறம் ஜிமிக்கி செய்கிறதுக்கான பேஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேர் ஜிமிக்கி பேஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, ஏதாச்சும் ஒரு இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ், ஃப்ளாட்டாக இருக்கிறத வந்துட்டு உள்ளே போடணும். இப்படி உள்ளே போட்டதுக்கப்புறமா இண்டெக்ஸ் ஃபிங்கர், லெஃப்ட் ஹேண்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்துட்டு அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் மேலே எப்படியே வச்சு தம் ஃபிங்கரை இங்கே வைக்கணும். அந்த மாதிரி பிடிச்சிட்டே இது செஞ்சால் அது வெளியில் வராமல் இருக்கும். இப்போ ரைட் ஹேண்டை வச்சு இது அப்படியே மேலே எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து இந்த தின்னாக இருக்க பக்கத்தை வந்துட்டு உள்ள அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு வெளிப்பக்கமாக எடுக்கணும். அந்த மாதிரி இந்த ஜிமிக்கி பேஸ் ஃபுல்லாக வர மாதிரி சுற்றி விட்டுக்கணும். உள்ளே போட்டு போட்டு வெளியில் எடுத்து சுற்றி விட்டுக்கணும். இப்போ ஒரு ஹாஃப் கிட்ட சுத்தி இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஹாஃப் நம்ம பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இருக்கு, ஆனா நான் இன்னும் அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிறது இன்னும் கட் பண்ணல. இந்த எண்டில் வரைக்கும் இப்படி உள்ளே வச்சுட்டு ஃபேப்ரிக் க்ளூ அந்த கடைசி எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்குல்ல அது மேலே வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ போடணும். இப்படி போட்டுட்டு வேறல வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா அதை கட் பண்ணிடணும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிடணும். இப்போ சில்க் த்ரெட் ரேப் ஜும்காஸ் பண்ணியாச்சு. இப்போ அது மேலே இருக்க மேலே இருக்கிறது வந்துட்டு இப்போ பண்ணலாம். இது செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹெட் பின் வேணும். இதுதான் ஹெட் பின்.
அது வந்துட்டு அப்படியே உள்ளே போட்டால் இந்த ஓட்டை பெருசாக இருக்கிறதுனால ஹெட் பின் வெளியில் வந்துடும். ஸோ அது சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு குட்டியாக ஒரு பேர்ல் வேணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஹெட் பின்னை இந்த பேர்லில் இருக்க ஓட்டைக்குள்ளே போட்டுட்டு, சின்ன பேர்ல் இருக்கிறதுலே சின்ன பேர்ல் அந்த ஓட்டைக்குள்ளே போட்டுட்டு, அப்புறமா பின்னாடி பக்கத்துலேருந்து இந்த ஓட்டை வழியாக உள்ளே போடணும். இப்படி போட்டதுக்கப்புறமா மேலே மட்டும் ஒரு நீடில் மாதிரி தெரியும். இப்போ அது மேலே இன்னொரு பேர்ல் போடணும். அது லைக் அதை விட கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டுறதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பேர்லாக இருக்கணும். அது இப்படி போடணும். இப்படி போட்டதுக்கப்புறமா சிசர்ஸ் இல்லைனா ஒரு மெலிசாக இருக்க ஒரு பிளையர் வச்சு அதை பெண்ட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கணும். விட்டதுக்கப்புறமா அது இப்படி தான் இருக்கும். அப்புறமா சிசர்ஸ் வச்சு உள்ள அமுத்தி விட்டுக்கணும். இந்த மாதிரி இப்போ எங்கேயாச்சும் அந்த ஜிமிக்கி பேஸ் வெள்ளை வெள்ளையாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த த்ரெட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த த்ரெட்டு 30 strands பண்ண அந்த த்ரெட் வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஹூக்கு, கம்மலுக்கான ஒரு ஹூக்கு, அதை வந்துட்டு கீழே ஒரு ரிங் மாதிரி இருக்கும் குட்டியாக, அதை எப்படி ஒசுஸ் வச்சோ இல்லை கட்டிங் பிளேயர் வச்சோ ஓட்டி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே ஹூக் மாதிரி இருக்குது இல்லை, அதை வந்து இதுக்குள்ளே இந்த ரிங்குள்ளே போட்டுடணும். அந்த ஹூக்குள்ளே இருக்க ரிங்கு அப்படி போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணி விட்டுணும். சிசர்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுணும். அப்படி பண்ணால் சில்க் த்ரெட் ஜிம்கி ரெடி ஆகிடும். ஆனால் வந்துட்டு இப்போ யார்கிட்டயாச்சும் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், இது பேர் லேஸ் ஸ்டோன்ஸ், இது இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இதை ஜிமிக்கியை சுற்றி ஒட்டிக்கலாம். அதே எப்படி பண்ணணும்னா ஃபேப்ரிக் க்ளூ வச்சு இந்த ஜிமிக்கியில் சுற்றி பாட்டம் பார்ட்டில் மட்டும் சுற்றி அப்படியே போட்டுட்டு அந்த ஸ்டோன் லேயர்ஸை வச்சு அதை அப்படியே ஒட்டிடணும். க்ளூ போட்டாச்சு. அப்புறமா இந்த ஸ்டோன் அப்படியே ஏதாச்சும் ஒரு க்ளூ போட்ட ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி விட்டுக்கணும். அது கையில் வச்சு இப்படி அமுத்துனா ஒரு மாதிரி ஈக்குவலாக வரும். மாதிரி நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். ஆனால் இது வந்துட்டு பிங்க் கலர். இதுக்கு முன்னாடி நான் கோல்டு கலரில் செஞ்சுருக்கேன். ஒரு பேர் நான் கோல்டு கலரில் செஞ்சுருக்கேன். அப்புறம் ஒரு பேர் ஸ்டோன் இல்லாமலே இதே மாதிரி பிங்க் கலரில் செஞ்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் செஞ்சது. தேங்க்யூ எவ்ரி ஒன்.